வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம்மின் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் இருந்து கொள்ள முடியும். இன்று ஜனவரி மாதம் 20 சனிக்கிழமை. இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் பற்றி விரிவான விளக்கங்களை தருவதற்காக எம்மோடு கொள்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் மூர்த்தி. வணக்கம் நேர்களே. இன்று பத்திரிகைகளை நாம் பார்க்கின்ற போது இன்றைய பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே அந்த வழக்கிற்கான தீர்ப்புகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக பொது ஜன பெரமுன என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவு கட்சியான பொதுஜன பெரமுனவினுடைய மகரகம வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கிலே நேற்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 14 வழக்குகள் காலதாமதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த வழக்கு தீர்ப்பினூடாக அந்தந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் தேர்தல் நடத்தாமல் இடைக்கால தடை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதான ஒரு ஊகங்கள் கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது இவ்வாறு இந்த தீர்ப்பின் மூலமாக இல்லாத ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய பத்திரிகை செய்திகளூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றும் அடுத்த முக்கியமான அம்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், பிரதம மந்திரி அவர்கள் இந்த பிணை முறி விவகாரம் தொடர்பாக ஆராய்வதற்காக மீண்டும் ஒரு குழுவினை அவர் நியமித்திருக்கின்றார். எனவே ஏற்கனவே சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையிலான கோப் குழு ஆராய்ந்திருந்தது. அதற்கு பிறகு ஜனாதிபதி தலைமையிலான குழு ஆராய்ந்து அதனுடைய குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பிரதமர் மீண்டும் ஒரு குழுவினை நியமித்திருப்பது என்பது அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி என்கின்ற அடிப்படையில் பிரதமர் மீது சராமரியாக பலரும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் வார்த்தைகளால். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கிட்டத்தட்ட 75% மேலான செய்திகள் இந்த விவகாரத்தை மையப்படுத்தி பிரதமருக்கு எதிரான கருத்துக்களான செய்திகளாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி விமல் வீரவன்ச, அதே போன்று மஹிந்த அமரவீர, அதே நேரத்தில் பிரசன்ன ரணதுங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் என பலரும் இந்த பிரதமரனுடைய நகர்வுக்கு எதிராக பிரதமருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் முக்கியமான செய்தியாக நாம் பார்ப்பதாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய உரை இப்பொழுது சமகாலத்தில் அதிகமாக பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடிக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஆக்ரோஷமாகவும் மீண்டும் தீர்க்கமாகவும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். எவரும் தப்பிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்வீச்சுக்கு யாரும் அகப்படக்கூடும், அது எனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதான கருத்தை தெரிவித்த ஜனாதிபதி, நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது எவருமே தப்பிக்க முடியாது, பிணைமுறி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல 2008 பிறகிலிருந்து இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட எவருமே தப்பிக்க முடியாது, அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை எடுத்தே தீர்வேன் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்ற இன்னும் முக்கியமான செய்தியாக பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் ஒரு தேர்தல் மேடையில் பேசிய பேச்சுதான், தேர்தலில் தமிழ் மக்களின் முடிவினை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் டிலான் பெரேரா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துதான் நீங்கள் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும், அது சம்பந்தன் அவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே சமயத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனையா அவர்கள் தமிழ் தலைவர்களை நினைத்து அஞ்சுகிறேன் என்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பிரதமரை மையப்படுத்திய செய்திகளுக்கு எமது முக்கியத்துவத்தை வழங்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படத்தினை பார்ப்புமாக இருந்தால், கண்டியில் நேற்று முன்தின மாலை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அமைச்சர்களான லக்ஷ்மன் கிரியல்ல, மலிக் சம்ரவிக்ரம, ஹலீம் சந்திராணி பண்டார ஆகியோர் ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே வீரகேசரி பத்திரிகையினுடைய ஒரு செய்தி பின்வருமாறு குறிப்பிடுகிறது. அமைச்சர் மஹிந்த அமர்வீனுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை காப்பாற்றும் பிரதமர் ரணிலின் நடவடிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விசனம், ஜனாதிபதி தண்டனை வழங்குவார் என்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோலவே பிரதமர் பதவி துறக்க வேண்டும், திருடர்கள் என தெரிந்தும் ஜனாதிபதி குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார் என்கிறார் விமல் என்பதான ஒரு செய்தியையும் இன்று வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருக்கின்றார். இவ்வளவு இனியும் பிரதமர் பதவி வகிப்பது வெட்கப்பட வேண்டிய விடயம், நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் சம்பந்தன் எந்த பக்கம் என ஜேவிபி கேள்வி என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் மூர்த்தி, இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற விடயம் இந்த பிணைமுறை விவகாரம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி புதிதாக குழு ஒன்றை அமைத்து ஆராயவிருக்கின்றது என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்ற நிலையில் தான் அந்த கருத்து இப்பொழுது பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கின்றது. பிணைமுறை விவகாரம் தொடர்பாக சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையிலான கோப் குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன் பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டு இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களுக்கான சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதான ஒரு நோக்கம்
அவதானத்தோடு பத்திரிகையாளர்களிலிருந்து ஊடகவியலாளர்களிலிருந்து பொதுமக்கள் வரையிலும் எல்லோரும் அவதானத்தோடு இருக்கின்ற சமயத்தில் பிரதமர் ஒரு குழுவினை நியமித்து இந்த கோப்புக்குழு விசாரணை தொடர்பாக ஆராய்வது என்பது எதை காட்டுகிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே பலரும் அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய செயலாளர் மஹிந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையாகத்தான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இத்தகைய குழுவினை அமைப்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அந்த குழுவினை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதான ஒரு கருத்தை அவருடைய கருத்தாக காணப்படுகிறது. රටේ ජනතාවගේ මුදල් සොරාගෙන තියෙනවනම් ඒවට එරෙහිව දිය යුතු දිය හැකි උපරිම දඬුවම් ලබා දෙන්න කටයුතු කරන්න ඕන කියලා. ஆமாம், இந்த பிணைமுறை விவகாரம் தொடர்பாக உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தெள்ள தெளிவாக இரண்டு அறிக்கைகள் மூலமும் வெளிவந்திருக்கின்றன. கோப்புக்குழுவினுடைய அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. ஜனாதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக மிகச்சரியாக மிக நீதியான முறையிலே ஒரு குழுவை அமைத்து அதன் மூலமாக அந்த அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் இதில் சம்பந்தப்பட்டவர்களை எவ்வாறு தண்டிப்பது என்பது தொடர்பான விடயங்களை தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே பிரதம மந்திரி அவர்கள் அமைச்சர் திலக் மாரப்பன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க முற்பட்டிருப்பமை அமைக்கின்றமை என்பது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். இது அவசியமற்ற ஒரு விடயம் என்பதாகவும் இது குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கிலும் காலத்தை இழுத்தடிக்கும் நோக்கிலும் பிரதமரால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம் என்பதாக மஹிந்த அமரவீர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த பிணைமுறி ஊழல் விவகாரத்திலே அகப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தான் அவர்களை காப்பாற்றுவதற்கு பிரதமர் முயல்கின்றார் என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், அவரது உறவினரான அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய வேண்டப்பட்ட நபர்களாக காணப்படுகிறார்கள். எனவே அனைவரையும் இன்று குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற சமயத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையாக இத்தகையதொரு நடவடிக்கையை பிரதம மந்திரி அவர்கள் எடுக்க பார்க்கிறார் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், ஆனால் இவர் இப்படி நடவடிக்கை எடுத்த போதும் கூட ஜனாதிபதி அவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கியே தீர்வார், ஜனாதிபதி இந்த ஊழலை ஒழிப்பதில் மிக நேர்மையாக செயற்பட்டு வருகின்றார், எனவே பிணைமுறை விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுக் கொடுப்பார் என்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே ஜனாதிபதி நிச்சயம் ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுப்பார் என்பது அமைச்சர் மஹிந்த அமரவீரவினுடைய கருத்தாக இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி பற்றியதான கருத்துக்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவினுடைய தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது அவர் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதியின் நாடகம் மிகச்சிறப்பானது, இன்று இருக்கின்ற அரசியல் தலைமைகளில் மிகச்சிறந்த நடிகர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் வேடிக்கையாக இருக்கின்றது, குறிப்பாக இந்த பிணைமுறை விவகாரம் தொடர்பாக எல்லா அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அறிக்கையின் ஊடாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதை விட்டுவிட்டு மிஷன் டூவினை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மிஷன் ஒன்னினுடைய முடிவை காணாமல் எங்கள் மிஷன் டூவினுடைய முடிவை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதி அவர்கள் ஊழலை ஒழிப்போம், தூய்மையான ஆட்சியை நடத்துவோம் என்பதாக மேடைகளில் பேசுகிற போது ஒரு ஊழலை ஒழித்த ஒரு தூய ஆட்சியை செய்யப்போகிறார் என்பதான நம்பிக்கை மக்களுக்குள் வருகிறது. ஆனால் அமைச்சரவையிலே அதே திருடர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார், அடுத்த கட்ட நகர்வு பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த இரட்டை நிலை நடிப்பு தான் உலகில் மிகச்சிறந்த நடிப்பாக இருக்கிறது என்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறித்து முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தேர்தல் பிரச்சார மேடையின் போது தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் மேலும் சில விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு நகரை மிக கனவு கண்டு அழகான நகரமாக நாங்கள் மாற்றியிருந்தோம், ஆனால் இந்த கொழும்பு நகரை இப்பொழுது எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த ஆட்சியின் மூலமாக பல சேவைகளை செய்வதாக சொன்னார்கள், எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. மக்களினுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. பொருட்களினுடைய விலை உயர்வு மிக முக்கிய நெருக்கடியை மக்களுக்கு கொடுத்து
கொடுத்திருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களினுடைய சேவையை மறக்கக்கூடாது. இந்த கொழும்பு நகரை அழகுபடுத்தியதாக இருக்கலாம் அல்லது யுத்தத்தை வெற்றி கொண்டதாக இருக்கலாம், அவருடைய சேவை மறக்கப்படக்கூடியது அன்று என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்களிலே மிக முக்கியமான கருத்துக்களாக நாம் அவற்றை குறிப்பிட முடியும். இதே நேரத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இதே கருத்தினைத்தான் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியையும் பிரதமரையும் சாடியதாக அவருடைய கருத்துக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற ஒரு பிரசார கூட்டத்தின் போது அவர் தெரிவித்த கருத்து, பிரதமர் பதவி துறக்க வேண்டும், திருடர்கள் என தெரிந்தும் ஜனாதிபதி குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார் என்பதாக விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதியினால் மிஷன்களை ஆரம்பிக்க மட்டுமே முடியும், மாறாக அவரால் குற்றவாளிகளை தண்டிக்க முடியாது என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்கால அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து கேட்டபோதுதான் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நல்லாட்சி என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள், ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே இன்று பொய்யாகி செல்கின்றது என்பதாகவும், எமது இளைஞர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தனர், இலவச இணைய வசதிகள், வேலை வாய்ப்புகள், பாடசாலை மாணவர்களுக்கு பல்வேறு வேலை திட்டங்கள் என பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாத ஒரு நிலையில்தான் இந்த நல்லாட்சி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இத்தகையதொரு சூழ்நிலையில் புதிய முதலீடுகள் மூலமாக நாட்டை கட்டியெழுப்புவோம் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சி கூறி நிற்கின்றது, ஆனால் எந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு அந்நிய முதலீடும் நாட்டிற்குள் வரவில்லை. எனவே வெறுமனை பொய் வாக்குறுதிகளாகத்தான் இவர்களுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மத்திய வங்கியினுடைய பிணை முறி ஊழல் மோசடிகள் தொடர்பாக குற்றவாளிகள் யார் என்பது வெளிப்பட்டிருக்கின்ற நிலையிலே குற்றவாளிகளை தண்டிப்பதை விட்டுவிட்டு மிஷன் 2 மிஷன் 3 என்பதாக ஒவ்வொரு மிஷன்களாக தொடங்குவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனவே ஜனாதிபதி இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்பதாக, ஜனாதிபதி இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதான ஒரு குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரதம மந்திரி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற அடிப்படையில் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒரு புறமாக வைக்கின்ற நிலையில் ஜனாதிபதியும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலான ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தளவில் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெரமுனவினுடைய உறுப்பினருமாக இருக்கின்ற பிரசன்ன ரணதுங்க அவர்கள் கூட ஜனாதிபதியின் இரண்டாவது கபட நாடகம் அரங்கேற்றம் என்பதான ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஜனாதிபதி இந்த குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதான ஒரு கருத்துப்பாட ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டுக்களை இவர்கள் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மினுவாங்குடை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போதுதான் அவர் இத்தகையதொரு கருத்தினை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிணைமுறி விவகாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார் ஜனாதிபதி. நாட்டின் நிலைமை எதுவாக இருப்பினும் ஜனாதிபதிக்கு எவ்வித கவலைகளும் கிடையாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க முயல்வது குற்றங்களுக்கு துணை போவதாகவே கருதப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் இந்த மூவரினுடைய கருத்து, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய கருத்து, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவினுடைய கருத்து, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க அவர்களுடைய மூவருடைய கருத்தை நாம் ஒருமித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் விமல் வீரவன்ச அவர்களுடைய கருத்துக்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஊழலுக்கு எதிராக பேசுகிறார், பிணைமுறை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இதே நேரத்தில் இந்த ஊழல் விவகாரத்திலே அகப்பட்ட ஒருவராகத்தான் அவரும் இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கத்திற்கு சொந்தமான 49 வாகனங்களை பயன்படுத்தியது தொடர்பாக அவர் விசாரிக்கப்பட்டார், சிறையில் இருந்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். எனவே இந்த ஊழல்வாதிகளை காப்பாற்ற பார்க்கிறது அரசாங்கம் என்கின்ற ஒரு கருத்து விமல் வீரவன்ச விடயத்தில் எப்படியானதாக இருக்கிறது என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த நாம் விரும்புகின்றோம். தனக்கு பிணை வழங்கப்படாமையிட்டு சிறைச்சாலைக்குள் உண்ணாவிரதம் இருந்தார். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக பிணை வழங்கப்படாமைக்கு எதிராக யாருமே இவ்வாறு உண்ணாவிரதமோ போராட்டமோ நடத்த முடியாது. இருந்தபோதும் அவர் அவ்வாறான ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் பின்னர் அடுத்த அமர்விலே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. சட்டமா அதிபர் ஆட்சேபனை தெரிவிக்காததால் அவர் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கும் நாம் சிந்தித்து பார்க்கிற போதும் சட்டமா அதிபரனுடைய ஆட்சேபனை தெரிவிக்கப்படாமை குறித்தான ஒரு சந்தேகம் எழுகிறது. ஜனாதிபதி அல்லது அரசாங்க தரப்பிலிருந்து ஏதேனும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா என்பதான கருத்துக்கள் கூட தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் சுனில் ஹந்துனத்தி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார், சட்டமா அதிபர் மீதும் நம்பிக்கை இல்லை என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக
இருக்கின்றது. இந்த மூவரனுடைய கருத்துக்களுக்கு பகரமாக நாங்கள் சுனில் ஹந்துனத்தியினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தார். அவரும் இன்றைய பத்திரிகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இனியும் பிரதமர் பதவி வகிப்பது வெட்கப்பட வேண்டிய விடயம் என்பதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வந்தால் சம்பந்தன் எந்த பக்கம் என ஜேவிபி கேள்வி எழுப்பியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது ஜனாதிபதி அவர்கள் குற்றவாளிகளை நரகத்திற்கு அனுப்பிய பின்னரே நான் ஜனாதிபதி பதவியிலிருந்து நான் விலகப் போவதாகவும் துறப்பதாகவும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அப்படியாயின் அவர் ஆயுளுக்கும் தனது ஜனாதிபதி பதவியை துறக்கப் போவதில்லை என்பதாக எள்ளி நகையாடி இருக்கின்றார் சுனில் ஹந்துனத்தி அவர்கள். முதலில் அவர் எமன் வேடம் போடுவதை விட்டுவிட்டு ஜனாதிபதி வேடத்தின் மூலமாக ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்கட்டும், குற்றவாளிகளை தண்டிக்கட்டும், அதற்கு பிறகு எமன் வேடம் போட்டு நரகத்துக்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்பதாக ஜனாதிபதியை சாடிய ஒரு கருத்தினை சுனில் ஹந்துனத்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதலில் அவர் மிஷன் ஒன்றை முடிக்க வேண்டும், மிஷன் ஒன்றை முடிப்பதற்கு முன்பு மீண்டும் மிஷன் டூவை ஆரம்பிப்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்க தேவையில்லை. மிஷன் ஒன்றை முடித்துவிட்டு மிஷன் டூவை முடிக்கட்டும். மிஷன்களை ஆரம்பிப்பது என்பது இங்கே முக்கியமான விடயம் அல்ல. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயம். அர்ஜுன் மகேந்திரன் இந்த நாட்டு பிரஜை இல்லை. அவரை நியமித்தமை சட்டத்தின் மூலம் தவறானதாக இல்லாத போதிலும் கூட வலுவான தீர்வா என்ற கேள்வியே இங்கே எழும்பியிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும், சரியானதா பிழையானதா என்பதற்கு அப்பால் தகுதியான தெரிவா எனத்தான் ஆணைக்குழு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. இந்த பிணைமுறை விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு தான் கண்டறிந்து அதற்கான ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது என்பதான கருத்துக்களை பலரும் சொல்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஸ்கோப் குழுவினுடைய அறிக்கை தான் இதற்கு ஆதாரமாக இருந்தது என்பதையும் எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக ஸ்கோப் குழுவின் தலைவர் என்ற வகையிலே அவர் அந்த கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். யார் இந்த குழுவை அமைத்தார்கள், யார் அறிக்கையை வெளியிட்டார்கள் என்பது முக்கியமல்ல. இரு அறிக்கைகளிலுமே குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த குற்றவாளிகளை தண்டிப்பது என்பதுதான் இங்கே தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என்பது சுனில் ஹந்துனத்தி அவர்களுடைய ஒரு கருத்தாக காணப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பிலே பிரதம மந்திரி அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய குழுவை, இந்த கோப் விசாரணை குழு, அதாவது பிணைமுறை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையில் ஒரு புதிய குழுவை அமைக்க இருக்கின்றது என்கின்ற விடயத்திற்கும் சுனில் ஹந்துனத்தி அவர்கள் ஊடகவியலாளர் மத்தியிலே ஒரு பதிலை அளித்திருக்கின்றார். இந்த வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற திலக் மாரப்பன் என்பவர் அவன்கார்ட் ஊழல் விவகாரம் தொடர்பாக சந்தேகிக்கப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர். அந்த குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் அவர் பதவி துறந்தார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே அவன்கார்ட் ஊழல் விவகாரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு பதவி துறந்த ஒருவருக்கு வெளிவிவகார அமைச்சரையும் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அதே அவன்கார்ட் ஊழலிலே சம்பந்தப்பட்ட திலக் மாரப்பன தலைமையிலான ஒரு குழு இந்த பிணைமுறை ஊழல் தொடர்பாக விசாரிக்க இருக்கிறது என்றால் இதைவிட வேடிக்கை என்னவிருக்கிறது என்பதாக சுனில் ஹந்துனத்தி அவர்கள் இன்று கேட்டிருக்கின்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே தோன்றுகின்றது. அது மாத்திரமல்லாமல் திலக் மாரப்பனவனுடைய சகோதரர் தான் அர்ஜுன் அலோசியஸுக்காக வாதாடும் சட்டத்தரணியாக காணப்படுகிறார் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் இங்கே தெரிவித்திருக்கிறார். எனவே இவர்களுடைய கூட்டணி அனைத்துமே ஊழலில் மறைக்கும் கூட்டணியாகும். எனவே ஊழலில் மறைந்து இவர்கள் நிர்பராதிகளாக பார்க்கின்றார்கள் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2015 மார்ச் மாத பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தை மீண்டும் அவர் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். எங்களுடைய ஊழல் வெளிவருகிறது, ஏனையோர்களுடைய ஊழல் வெளிவரவில்லை என்பதான ஒரு கருத்தை தெரிவித்தார். அப்படி என்றால் அவர்களும் கல்வர்கள் என்பதை பிரதமர் மந்திரியே உணர்ந்திருக்கின்றார் அல்லது ஒத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதான ஒரு கருத்தை சுனில் ஹந்துனத்தி அவர்கள் இன்றைய பத்திரிகையிலே கேள்வி மூலமாக கேட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வந்திருக்கின்ற இரண்டு அறிக்கைகளும் போதுமானது. இந்த அறிக்கைகளின் படி யார் குற்றவாளிகளோ அவர்களுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டமா அதிபர் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை, அவரும் அரசாங்கத்தின் பக்கம் செயற்படுகின்றார். மேலும் பிரதமர் பேரறிக்கையில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்பதற்காக அவர் குற்றவாளி இல்லை என்பதாக அர்த்தம் கொள்ள முடியாது. முழு அறிக்கையிலும் பிரதமர் அரசாங்கமே குற்றவாளி என்பதாக சுனில் ஹந்துனத்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த அர்ஜுன் மகேந்திரன் அவர்களை நியமித்தமை தொடர்பாக ஜனாதிபதி தான் அந்த நியமனத்தை வழங்கியிருக்கிறார். பிரதமர் அதற்கான சிபாரிசினை செய்திருக்கின்றார். எனவே அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதாக சுனில் ஹந்துனத்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாக. மொத்தமாக இந்த பிணைமுறை விவகாரம் என்பதுதான் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான மையப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூர்த்தி,
அது போலவே நாங்கள் அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் பக்கமே வந்து கவனத்தை செலுத்தலாம். குறிப்பாக யாழ் வண்ணார்ப்பண்ணையை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தி தொடர்பாகவே நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். தாய் சகோதரனின் குழந்தையை கோடரியால் வெட்டி இளைஞன் கொடூரம், 3 வயது பாலகி துடி துடித்து மரணம், ஆபத்தான நிலையில் தாய், யாழ் வண்ணார்ப்பண்ணையில் நேற்று கோரச் சம்பவம் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை மையப்படுத்தி காலை கதிர் பத்திரிகையும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. 3 வயது பராமகளை கோடரியால் குத்தி தன் தாயையும் வெட்டி படுகாயப்படுத்திய மகன், பின் தானும் நஞ்சிருந்தி தற்கொலை, வண்ணார்ப்பண்ணையில் கொடூரம் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளை குழந்தையை வெட்டியவர் முன்னாள் போராளியாம் என்பதாக ஆச்சரியக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைக்கு அப்பிள் வாங்கி வந்த பெற்றோர் குழந்தையின் சடலத்தை கண்டு மயங்கினர் என்பதான ஒரு செய்தியினையும் நாங்கள் காலை கதிர் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பெற்ற தாயை கோடரியால் வெட்டி சரித்த மகன் ஒருவன் அதனை பார்த்து அவ்விடத்திற்கு ஓடி வந்த தனது சகோதரனின் 3 வயது குழந்தையும் வெட்டி துடிதுடிக்க படுகொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வண்ணார்ப்பணை வடமேற்கு பத்ரகாளி அம்மன் கோவில் வீதியில் நேற்று காலை நெஞ்சை நெகிழ வைக்கும் இந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பொற்கொள்ளர் பட்டறையில் பணிபுரியும் ஈஸ்வரன் எனும் 33 வயது நிரம்பிய இந்த இளைஞன் நேற்று காலை வீட்டிற்கு வந்து தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கை கோடாரியால் பலமாக வெட்டியிருக்கிறார். படுகாயமடைந்த தாயாரான 55 வயதுடைய பரமேஸ்வரி நிலத்தில் சரியவே அவ்விடத்திற்கு வந்த அந்த பெண்ணின் மற்றொரு மகனின் 3வது மகள் தனுஷ நிக்ஷிகா அவ்விடத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறார். உடனே அந்த பிஞ்சை தடுத்து நிறுத்திய அவர் குழந்தையினையும் கோடாரியால் வெட்டியதில் அவர் அந்த இடத்திலேயே இறந்துள்ளதாக ஊரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த தாயார் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாதக செயலை செய்த பின்னர் நகை தொழிலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய திரவத்தை அந்த இளைஞன் அருந்தியிருக்கிறார். உடனடியாக அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இடைவெளியில் உயிரிழந்திருக்கிறார். யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் ராமக்கமலன் விசாரணைகளை நடத்தியதன் பின்னர் சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை சவச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. பரமேஸ்வரியின் 5 பிள்ளைகளில் 4 ஆண்கள், அதில் 3 அவரான ஈஸ்வரன் இன்னும் திருமணமாகாதவர். நகைத்தொழில் செய்து வந்த அவர் பட்டறையில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் தாயாருடன் பெரும் சச்சரவில் ஈடுபடுவார் என்று ஆயரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவத்தினமான நேற்று ஒரு புதிய கோடரியுடன் அவர் வீட்டுக்கு சென்றிருந்த போது இவ்வாறு மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட குழந்தையானது முன்பள்ளிக்கு சேர்த்து 10 நாட்களே ஆகுவதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இந்த பிள்ளையை முன்பள்ளிக்கு அனுப்பாமல் அந்த குழந்தையின் தாயார் மகப்பேற்று மருத்துவமனைக்கு சோதனைக்காக கணவனுடன் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். குழந்தையை தனது தாயாரின் வீட்டில் விட்டு சென்றிருந்த போதே அந்த குழந்தைக்கு இந்த துர்ப்பாக்கியம் நேர்ந்திருக்கிறது. நேற்றைய சம்பவத்திற்கான காரணம் தொடர்பில் உடனடியாக விவரங்கள் எதுவும் தெரியவரவில்லை என்று தெரிவிக்கும் போலீசார் தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலவே நாங்கள் அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற புகைப்படத்தின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள நேபாள ராணுவ பதவிநிலை பிரதானி ஜெனரல் ராஜேந்திர சேத்ரி ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மையப்படுத்தி ஒரு செய்தினை வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய உட்பக்கத்தில் பிரசுரித்திருக்கிறது. ஜனாதிபதி நேபாள ராணுவ பிரதானி சந்திப்பு, இரு நாட்டின் பாதுகாப்பு நட்புறவு நகர்வுகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் ராணுவ தளபதியின் அழைப்பின் பேரில் இலங்கையுடனான உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நேபாள ராணுவ பதவிநிலை பிரதானி ஜெனரல் ராஜேந்திர சேத்ரி நேற்று காலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்ததுடன் இச்சந்திப்பின் போது இரு நாட்டு நட்புறவு நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இரு நாடுகளின் நட்புறவை கட்டியெழுப்பும் நகர்வுகள், இரு நாட்டு ராணுவங்களினதும் பங்களிப்பு மற்றும் தேசிய இடர் முகாமைத்துவ செயற்பாடுகள் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளுக்கான இருதரப்பு உடன்படிக்கைகள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியின் போது இலங்கை ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துரித உதவிகள் மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டதாக கூறப்பட்ட நேபாள ராணுவ பதவிநிலை பிரதானி ஜெனரல் ராஜேந்திர சேத்ரி நேபாள அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டவை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய புகைப்படத்தின் பக்கம் அவதானத்தை சேர்த்தலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் அவிசாவலை கொஸ்கமவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரசுரமாகியிருக்கிறது. அதனை மையப்படுத்தியே தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வழங்கியிருக்கிறது. எவருமே தப்ப முடியாது என்பதாக ஜனாதிபதி கூறுகின்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மொனராகலை மாவட்டத்தில் வெள்ளவாய மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற போதும் கூட இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளவாயில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடைய தேர்தல் பிரசார கூட்டத்தில் பங்கேற்று ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அத வேதிக்காமல் ஆண்டுவட்ட விருத்தவ கதாகரனாய வகையும்
ආණ්ඩුවේම පාර්ශවයක් වෙච්ච අපේම අය වේදිකාවල් පුපුරවනවා මහ බැංකු බැඳුම් කර කොමිසම ගැන කියලා. මහ බැංකු බැඳුම් කර කොමිසම මේ ආණ්ඩුවේ සම්බන්ධකම් තිබෙන පිරිසක් විතරක් නෙවෙයි. බොහොම පැහැදිලිව කියනවා මහ බැංකු කොමිෂන් වාර්තාව මේ බරපතල වංචා දූෂණ සිද්ධ වෙලා තිබෙන්නේ. ඒ ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරතුමාලා කියනවා 2008 අවුරුද්දේ සිට කියලා. 2008 අවුරුද්දේ සිට කියලා. 2008 ඉඳලා 2016 වෙනකන් ஜனாதிபதி அவர்கள் கருத்து வெளியிடுகிற போது பிணைமுறி விவகாரம் என்பது தற்போது நடைபெற்ற பிணைமுறி விவகாரம் மாத்திரமல்ல 2008 ஆண்டிலிருந்து நடைபெற்ற ஊழல் தொடர்பான விடயம். எனவே 2008 ஆண்டிலிருந்து இந்த மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்திலும் ஏனைய விடயங்களிலும் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பாக நிச்சயமாக உரியவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் உறுதியோடு தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பிணைமுறை விவகாரம் தொடர்பாக கருத்து வெளியிடுகின்ற போது கடந்த ஆட்சி காலத்தின் போதும் கூட 2008-2014 ஆண்டு வரையான காலப்பகுதியிலே அரசாங்கத்தினுடைய மக்களினுடைய நிதிகள் பிழையான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஊழியர் சேமலாப நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை கையாண்டு இருப்பதான விடயங்கள் இந்த பிணைமுறை ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் வெளிவந்திருக்கின்றது. எனவே தற்போது நடைபெற்ற பிணைமுறை ஊழலாக இருக்கலாம், 2008 நடைபெற்றதான ஊழல்களாக இருக்கலாம், இவற்றை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் மிகவும் ஆணித்தரமான கருத்தை நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். முனராகலை மாவட்டத்தை பொறுத்தளவிலே வெள்ளவாய மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. புலனறுவையைப் போன்றதான ஒரு பிரதேசம்தான் இந்த முனராகலை வெள்ளவாய பிரதேசம். இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலே பாரிய ஒற்றுமைகள் காணப்படுகின்றன என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்து வளப்படுத்த வேண்டியது எமது கடமை. நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் நடைபெறும் என்பதான கருத்தையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இங்கு வாழ்கின்ற மக்களும் புலனறுவையில் வாழ்கின்ற மக்களும் ஒரே கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் என்பதாகவும், இன்னும் 19 நாட்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை கலப்பு முறையில் நடத்துவதிலே நாங்கள் தான் மிகவும் தீவிரமாக இருந்தோம், ஐக்கிய தேசிய கட்சி உட்பட பல எதிர்கட்சிகள் பழைய விகிதாசார முறைமையிலே நடத்த வேண்டும் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக இந்த கலப்பு முறைமையிலே நடத்துவதிலே நாங்கள் மிக மிக அவதானமாகவும் குறியாகவும் இருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது ஒரு சிறிய வட்டாரத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் இந்த பிரதிநிதிகள் சேவை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான நிலைமை தோன்று வரும் என்கின்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று பண்டார் நாயக்கா அவர்களினுடைய கொள்கைக்கு எதிராக தற்பொழுது ஜிஎல் பீரிஸ் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஆரம்பித்து அவர் இத்தகைய கொள்கைகளை கொண்டிருந்தாரோ அந்த கொள்கைகளுக்கு முற்றிலும் முரண்பாடான கொள்கைகளுடன் தான் இப்பொழுது ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான பொதுஜன பெரமுன ஈடுபட்டு வருகிறது என்பதான குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜிஎல் பீரிஸை பொறுத்தளவிலே அவர் மிகச்சிறந்த சட்ட அறிவு படைத்தவராக இருக்கலாம், ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தளவிலே 13 வருடங்களாக கட்சியின் செயலாளராக இருந்தவன் தான். எனவே இந்த கட்சியை பற்றி, கொள்கையை பற்றி, இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் பற்றி நானே மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே ஊழல் புரிந்தவர்கள், குற்றமுழைத்தவர்கள் என பலரும் இப்பொழுது புதிதான ஒரு கட்சியிலே தேர்தலில் போட்டியிட்டு அந்த புதிதான கட்சியின் மூலம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு கனவு காணுகின்றார்கள். நிச்சயமாக ஒருபோதும் அது நடக்காது என்பதான கருத்தினை ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் நாம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்தோம் என்பதான கேள்விகளை அவர்கள் எழுப்புகின்றார்கள். எனவே இந்த கேள்விகளுக்கு நான் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது இந்த பொதுஜன பெரமுனவிலே இருக்கின்றவர்கள் இந்த ஜனாதிபதி என்ன செய்திருக்கின்றார், 3 வருட ஆட்சியிலே என்ன செய்திருக்கிறார் என்பதான பல கேள்விகளை கேட்கின்றார்கள். 2015 தேர்தலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதை முதலாவதாக நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டும். 2 வருடங்கள் இருந்த நிலையிலே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தேர்தலுக்கு சென்றதே இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாது, இந்த நாட்டினுடைய பொருளாதார சிக்கலை தீர்க்க முடியாது, எப்படியேனும் ஒரு மாற்று வழியை கைப்பற்ற வேண்டும், சர்வதேசத்தினுடைய துணை கிடையாது, இப்படியான ஒரு நெருக்கடி நிலையிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக 2 வருடங்களுக்கு முன்பு தேர்தலை நடத்தியதால் தான் நான் ஜனாதிபதியாக வந்தேன், நான் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த நாட்டின் நிலைமை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் வருகின்ற போது பொருளாதார பின்னடைவு, கடன் சுமை, பல்வேறு திட்டங்கள்
பாரிய வட்டிகளுடன் பெறப்பட்டிருந்தது. இத்தகையதொரு சூழ்நிலையில் இந்த நாட்டை பொறுப்பேற்றிருந்தேன். எந்த ஒரு வெளிநாட்டு சக்திகளும் அல்லது எந்த ஒரு வெளிநாடு சர்வதேசத்தினுடைய ஆதரவும் நமக்கு இருக்கவில்லை. எமது நாட்டுக்கு உதவக்கூடிய உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்றன கூட இலங்கைக்கு உதவி வழங்குவதிலிருந்து தன்னை தவிர்த்து கொண்டிருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் 2015 நான் ஆட்சிக்கு வந்தேன். எனவே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று சர்வதேசம் இலங்கை மீது நம்பிக்கை கொண்டுள்ளது. மனித உரிமை விவகாரமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், நல்லாட்சி அரசாங்கம் இங்கே ஆட்சி செய்கிறது என்கின்ற நம்பிக்கை சர்வதேசத்திடம் இருக்கின்றது. சர்வதேசத்தின் மூலமாக பல உதவிகள் எமது நாட்டுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன, அந்நிய முதலீடுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே நாட்டில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் ஒப்பிட்டு பார்ப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்பதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் கருத்து வெளியிடுகின்ற போது 19வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை மேற்கொண்டதனூடாக ஆணைக்குழுக்களை நாம் சுயாதீனமாக்கி இருக்கின்றோம். 18வது திருத்தத்தினூடாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஆணைக்குழுக்களை முடக்கியிருந்தார். எனவே இந்த நாட்டில் சட்ட ஆட்சி இல்லாத ஒரு நிலையை அவர் மேற்கொண்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய பதவி காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதில் தான் அவர் அக்கறையாக இருந்தார். நாம் வந்து முதல் வேலையாக செய்ததே எம்முடைய அதிகாரங்களை குறைக்கும் நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபட்டோம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதியினுடைய கருத்துக்களில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆட்சியிலே ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகிறார்களா அல்லது இந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிரான குரலாக இருப்பவர்கள் நசுக்கப்படுகிறார்களா? நிச்சயமாக இல்லை. கடந்த ஆட்சியில் எப்படி நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வெள்ளைவேன் கலாச்சாரம் பற்றி உங்களுக்கு தெரியும். எனவே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இந்த ஆட்சியில் உருவாக்கி இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த 3 வருடங்களில் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு எதிராக நடந்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடக்கின்றது என்றால் ஜனநாயகம் தலை தோங்குகின்றது என்பதுதான் அர்த்தம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆட்சி காலத்தில் ரத்து பசுவல சம்பவத்திலே நீருக்காக, குடிநீருக்காக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 3 வருடத்தில் சைட்டம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இன்னும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்த போதும் கூட ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த செல்கின்ற போலீசாருக்கு நான் ஒரு தீர்க்கமான கட்டளை இட்டிருக்கின்றேன். யாரும் துப்பாக்கிகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்பதாக ஜனாதிபதி தான் ஆணையிட்டிருப்பதான ஒரு கருத்தை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். எனவே ஜனாதிபதியினுடைய கருத்திற்கு அமைவாக பார்க்கின்ற போது இன்று இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த தேக்க நிலைகளை இல்லாதொழித்து ஒரு சிறந்த ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. நிச்சயமாக எதிர்காலத்தில் பொருளாதாரத்திலும் இந்த நாடு மிகச்சிறந்த ஒரு நிலையை அடையும் என்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் அந்த கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கின்றார். தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு செய்தியையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை முனைத்துக் கொள்ளலாம். மைத்ரி மீண்டும் போட்டியிடுவார் என்பதான ஒரு கருத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது நான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழிப்பேன் என்பதாக சொன்னார். அது மாத்திரமல்லாமல் மீண்டும் ஒருமுறை நிச்சயம் நான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை அறுதியும் உறுதியுமாக தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்தவர்களே ஜனாதிபதியை மீண்டும் போட்டியிடுவார் என்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபியவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தான் அது. எனவே ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் போட்டியிடுவாரா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. அவ்வாறு போட்டியிடுவாராக இருந்தால் அவர் கொடுத்த வாக்குறுதி என்னாவது? எனவே ஒரு ஆட்சி அதிகாரம் பற்றியதான ஒரு ஆசை அவருக்கும் வந்துவிட்டது என்பதான எதிர்த்தரப்பினர்கள் தெரிவிக்கின்ற குற்றச்சாட்டுகளையும் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும். 5 வருடமா 6 வருடமா என்பதாக நீதிமன்றத்திடம் அவர் வினவிய போதே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க தொடங்கியிருந்தார்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக 5 வருடமே அவர் பதவி வைக்க முடியும் என்று இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை மூலமாக. இத்தகையதொரு சூழ்நிலையில் மீண்டும் அவரே போட்டியிடுவார் என்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் பெரும்பான்மையானோர் விரும்புகின்றார்கள். ஜனாதிபதியினுடைய வாக்குறுதியை அவர் மீறுவார் இல்லையா என்பதான கேள்விகளுக்கு அப்பால் ஜனாதிபதி எவ்வாறு ஆட்சி செய்கிறார், இன்று இந்த நாட்டிலே இருந்த ஜனாதிபதிகளிலே இவருடைய நிலை எத்தகையதாக இருக்கின்றது, அந்த நிலை உயர்வானதாக இருந்தால் 2வது முறை போட்டியிடுவதில் என்ன தவறு இருக்கிறது என்கின்ற கேள்விகளும் நியாயமான கேள்விகளாகவே எமக்கும் படுகிறது. ஆம் ஷரப், அடுத்ததாக நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவத்தை வழங்கலாம். காலை கதிர் பத்திரிகை அதனை மையப்படுத்தி ஒரு செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. பிரசார கூட்டங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்படும் பரப்புரை கூட்டங்களுக்கு நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார். கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் குறிப்பாக கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து 400 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியை மட்டுமே அலங்கரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.
அல்லது தோரணங்கள் உள்ளிட்ட அலங்காரங்கள் கூட்டம் நடைபெறும் பகுதிக்குள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டும். நீண்ட காலத்துக்கு கட் அவுட் காட்சிப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்கள் மீறப்படுவது தொடர்பான தகவல்கள் இருக்குமாயின் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு சட்டவிரோதமாக ஒட்டப்படும் சுவரொட்டிகள் மீதும் அத்தோடு இந்த காலப்பகுதியில் அரசின் செலவில் விநியோகிக்கப்படும் உதவிப் பொருட்கள் மீதும் ஒட்டுவதற்கான ஸ்டிக்கர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எவரேனும் தேர்தல் விதிமுறைகளை மீறும் குற்றச்சாட்டு இருக்குமாயின் அவற்றை சமூக இணையதளங்களில் வெளியிடாமல் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். சட்டத்தை மதிக்கும் தேர்தலை நடத்தி முடிக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிற இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தேர்தலை மையப்படுத்தி தினக்குரல் பத்திரிகையும் முதற் பக்கத்தில் செய்தியினை வழங்கியிருக்கிறது. 21 வேட்பாளர்கள் இதுவரை கைது என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக இதுவரை 241 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் 21 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் கூறியிருக்கிறது. 168 தேர்தல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டமீறல்கள் சம்பந்தமாக 73 முறைப்பாடுகளும் அதில் உள்ளடங்குவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மனத்தியாளங்களுக்குள் பேராதனை, அம்பிலிப்பிட்டிய, நிட்டம்புவ, சேருநுவர, களுத்துறை வடக்கு, மீப்பே மற்றும் பேருவலை ஆகிய போலீஸ் நிலையங்களில் 7 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இதேவேளை கடந்த டிசம்பர் 9 முதல் நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் வரையான காலத்திற்குள் தேர்தல் முறைப்பாடுகளுக்கு அமைவாக 197 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 21 பேர் இம்முறை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் என்று போலீஸ் தலைமையகம் கூறியிருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே வேட்பாளரின் வீட்டுக்கு தீ என்பதான ஒரு செய்தியினை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு, காத்தான்குடி, பாலமுறை, ஈரான் சிட்டி நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வேட்பாளர் ஒருவருடைய வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டு அவருடைய வீடும் வாகனமும் பலத்த சேதங்களுக்கு உட்பட்டிருக்கின்றன. எனினும் வீட்டிலிருந்தோருக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை. இவரது வீட்டுக்கு வந்த சிலர் வீட்டுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக போலீசார் கருதுகின்றனர். வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து தீ பரவத் தொடங்கியதும் வேட்பாளரும் அவரது குடும்பத்தினரும் வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து கூக்குறிடவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அதற்குள் வாகனமும் வீட்டின் பல உடைமைகளும் எரிந்து நாசமாக இருக்கின்றன. இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவமானது தேர்தல் வன்முறை சம்பவமாக பதிவாகி இருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. அதேவேளை மற்றொரு செய்தியையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. பெண் வேட்பாளர் மீது கடும் தாக்குதல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளவாய பிரதேச சபை சுயேட்சை குழுவில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வெள்ளவாய அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இத்தாக்குதல் குறித்து வெள்ளவாய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி டிஎம் ஜாரட்னவிற்கு கிடைத்த தகவலை அடுத்து விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் இருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறார்கள். இந்த பெண் வேட்பாளர் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையிலேயே இத்தாக்குதல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட பெண் வேட்பாளர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்களிடமிருந்து பல்வேறு விதங்களில் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக கண்காணிப்பு குழுக்கள் தெரிவிக்கின்றன என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலவே நாங்கள் அடுத்தடுத்த செய்திகளுக்கு எமது முக்கியத்துவத்தை வழங்கலாம். குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற எமது செய்தியின் பக்கம் எமது அவதானத்தில் செல்லலாம். குறிப்பாக பிரதான தலைப்புச் செய்தியாக அது காணப்படுகிறது. தேர்தலில் தமிழ் மக்களின் முடிவினை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. கூட்டணி காங்கிரசினால் எதனையும் சாதிக்க முடியாது என்கிறார் சம்பந்தன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்க நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே ராஜாங்க அமைச்சர் டிலான் பிராராயின் கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் தீர்வை பெற கூட்டமைப்பு ஜனாதிபதியுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தினக்குரல் பத்திரிகையும் அதனை மையப்படுத்திய செய்திகளை பிரசுரித்திருக்கிறது. தமிழ் தலைவர்களை நினைத்து அஞ்சுகிறேன் வடக்கு முதலமைச்சர் கருத்து என்பதான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. காலை கதிர் பத்திரிகையும் அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. இயலாவிட்டால் ஒதுங்குங்கள் தமிழ் தலைமைகளுக்கு இடைத்துரைக்கிறார் விக்கி என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் பின்வருமாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. இணைந்த தமிழ் மொழி வாய் மாநில முஸ்லிம் பிரதேசங்களை முஸ்லிம்களை ஆளும் அதிகாரம் என்பதான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜி லிங்கத்தினுடைய கருத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையினுடைய நடவடிக்கைகள் என்பதை மையப்படுத்தியதாகவே நாம் இந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து. இன்னும் ஒன்று, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக டிலான் பெரேரா ராஜாங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து. அதே போன்று வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து. இந்த செய்தியை நாங்கள் பிரதானப்படுத்தி பார்க்கிற போதுதான் இந்த இலங்கையினுடைய அரசியல், அதிலே தமிழ் மக்களினுடைய வகைபாகம் என்பவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கிருக்கிறது என்பதையும், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் தலைமைகளில் ஒரு சாரார் எப்படி பார்க்கிறார்கள், அதே நேரத்தில் தென்பகுதி எப்படி பார்க்கிறது என்பதையும் இந்த 3-4 செய்திகளுக்கு கூட அகமால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ராஜாங்க அமைச்சர்
டிலான் பெரேரா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து. ஒன்று, அவருடைய அரசியல் சார்நிலையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனும் ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்றுகின்ற போது நிச்சயமாக அரசியல் தீர்வு கிடைக்கும் என்பதான ஒரு கருத்தை, அரசியல் ரீதியான ஒரு கருத்தாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில கருத்துக்களையும் அவர் இங்கே முன்வைத்திருக்கின்றார். அதாவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை இப்பொழுது தெற்கை பொறுத்தளவில் ஒரு மிதவாதமான ஒரு அமைப்பாக பார்க்கிறது. சகல விடயங்களையும் சகல மக்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பான ஒரு சமிக்ஜை அவர்களிடமிருந்து வெளிப்படுகிறது. தென்பகுதியை பொறுத்தளவில் அவர்களுடைய நடவடிக்கைகள் வரவேற்கும்படியாக இருக்கிறது என்பதான ஒரு பாராட்டுக்களை டிலான் பெரேரா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற அதே நேரத்தில், வடபகுதியில் நீங்கள் நடக்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கிற போதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. தென்பகுதியில் மிதவாதியாக காட்டிக்கொள்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வடபகுதியில் இனவாதிகளாகவே இருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஹெல உரிமையை தென்பகுதியில் எப்படி தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை பேசுகிறதோ அதே போன்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தென்பகுதியில் ஒரு முகத்தையும் வடபகுதியில் வந்து வடபகுதி மக்களுக்கு ஒரு இனவாத முகத்தையே காண்பிக்கிறார்கள், அதை வைத்தே வாக்குகளை சேகரிக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையாகவோ எச்சரிக்கையாகவோ அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளுமையும் திறனும் அதிகாரமும் ஜனாதிபதியிடமே இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியுடன் இணைந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதான ஒரு வேண்டுகோளையும் அவர் இங்கே தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல், ஜனாதிபதி கட்சி நிறபேதமின்றி பிணைபுரி விவகாரத்தில் ஈடுபட்டது போன்று எல்லா விடயங்களிலும் ஒரு நீதியான ஒரு போக்கையே இங்கே கொண்டிருக்கின்றார். எனவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஜனாதிபதி மீது நம்பிக்கை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணங்கி செயற்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இதே சமயத்தில் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் இடித்துரைத்திருக்கின்ற ஒரு கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, இந்த தமிழ் மக்களினுடைய தீர்வை பெற்றுக்கொள்கின்ற நம்பிக்கை இருந்தால் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், இயலவில்லை என்றால் ஒதுங்கி விடுங்கள் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எம்முள் பலர் கூடி எமக்கென ஒரு வழி சமைத்தோம், எமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவற்றை உள்ளடக்கினோம், அவை கிடைக்க மாட்டா என்று தமிழ் தலைமைகள் தீர்மானித்தால் தமது தலைமைத்துவத்தை வேறு யாரிடமாவது கொடுத்து விட்டு ஒதுங்கிக் கொள்வதே உசிதம் என்பதுதான் அவருடைய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. நேற்றைய தினம் அவர் இந்த கேள்வி பதிலாக ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்த போது அவர் தெரிவித்திருக்கின்ற பதில்களில் தான் இது ஒரு முக்கியமான பதிலாக இருக்கின்றது. மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய தமிழர்களின் அரசியல் இன்று சுயநலவாதத்துடன் வெறும் கட்சி அரசியலாகவே முன்னெடுக்கப்படுகின்றது. அனுபவசாலிகள் என்றும் வயதில் மூத்தவர்கள் என்றும் பெருமித்துக் கொள்கின்ற ஒரு சிலரின் சர்வாதிகார போக்கினால் இன்று ஒற்றுமையாக இருந்த கட்சிகள் சிதறுண்டு போயுள்ளன. அதனால் அரசியல்வாதிகளுக்கு ஏதேனும் நன்மைகள் கிட்டலாம், ஆனால் பாதிக்கப்படுகின்றவள் தமிழ் மக்களே. இந்நிலையில் இருந்து மீண்டெழுந்து தமிழர்கள் தமது இருப்பினை தக்கவைத்துக் கொள்வார்களா என்பதான ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போதுதான் அவர் இந்த பதிலை தெரிவித்திருக்கின்றார். நான் இதுவரை காலமும் கூறி வந்ததின் சாரம், சத்தையே ஒரு கேள்வியாக பலரையும் மறைவாக ஈடுபடுத்தி என்னிடம் கேட்டுள்ளீர்கள், பெரும்பான்மை இனத்தவர்கள் சிறுபான்மையினர் இளைய சகோதரர்களாக பார்ப்பார்கள் பண்புடன் நடந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பிலேயே ஆங்கிலேயர்கள் எமது முதல் அரசியல் யாப்பை எமக்கு தந்து உதவி சென்றார்கள். ஆனால் அப்போதைய பெரும்பான்மை இன தலைவர்களிடம் உள்ளொன்றும் புறமொன்றும் இருந்ததை ஆங்கிலேயர்கள் அறிந்திருக்கவில்லை. ஏன், எமது தமிழ் தலைவர்கள் கூட அப்போது புரிந்திருக்கவில்லை. அதுதான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, ஒரு விடயம் நடக்க மாட்டாது என்பது தெளிவாக தெரிய வேண்டும், இல்லை என்றால் நடக்கும் என்பதான நம்பிக்கையுடனாவது இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கை நிறைவேறுவதற்கான சாத்தியங்கள் ஏனும் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒன்று நடக்குமா நடக்காதா என்பதான ஒரு புதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் எல்லோருடைய நகர்வுகளும் இருக்கின்றது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இயலுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஏனைய தலைமைகளுக்கு இடம் கொடுத்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக மறைமுகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகளை சாடிய ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது, நேற்றைய தினம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மூதூர் மற்றும் வெறுகல் பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து பேசுவதற்காக சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் பள்ளி குடியிருப்பில் நடைபெற்ற கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்களிலே பல விடயங்களை இங்கே முன்னோக்கி சென்றிருக்கின்றார். சர்வதேசம் இப்போது எங்களை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தேவைகளை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் கேட்பதனுடைய நியாயங்களை பற்றி புரிந்து கொண்டிருக்கின்றது. எனவே சர்வதேசத்தினுடைய ஆதரவு என்பதுதான் நமக்கான மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. எனவே அவர்களுடைய ஆதரவுடன் நிச்சயமாக நாம் எமது இலக்கை அடைவோம் என்பதான உறுதியை மீண்டும்
எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே எல்லாவற்றையும் அடைந்து கொள்வதற்கென்ற ஒரு முறைமை இருக்கின்றது. அந்த முறைமையில் நாம் பயணிக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் மாவட்ட சபைகளை கூட பெற முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. இப்பொழுது மாகாண சபைகளை நாம் கொண்டிருக்கின்றோம். அதிலே அதிகாரங்களை கொண்டிருக்கின்றோம். இந்த அதிகாரங்கள் என்பது சமஷ்டி தன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலான செயற்பாடுகளை நாம் முன்கொண்டு செல்கின்றோம். அதனால் தான் கனடா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், இந்தியா போன்ற நாடுகளினுடைய அரசியல் யாப்பில் இருக்கின்ற தீர்வுகளை போன்றும் எமக்கும் அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததான பல்வேறு கெடுபிடிகளிலே இப்பொழுது வெள்ளைவன் கடத்தலிலே மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி காலத்தில் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதாக முற்றுமுழுதாக நாம் உதாசீனம் செய்ய முடியாது. பல விடயங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. பலாத்காரமாக பறிக்கப்பட்ட சம்பூர் காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போனோர் தொடர்பான விவகாரத்தில் தான் தாமதமாக நிலவுகின்றன என்பதை நாம் அறிவோம். அரசியல் கைதிகள் 50% விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காணாமல் போனோர் தொடர்பாக காணாமல் போனோர் அலுவலகம் ஒன்று அமைக்கப்படுவது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் வெகு விரைவாக அது தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டு அதற்காக 7 பேர் நியமிக்கும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த 7 பேருடைய நியமனத்தின் ஊடாக இந்த காணாமல் போனோர் தொடர்பாக தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்தினர் அழைத்துச் சென்றார்களே, இந்த பிள்ளைகளுக்கு என்னானது என்பதான கேள்விகளோடு இருப்பவர்கள், அல்லது யாரோ ஒரு வெள்ளைவேனில் கடத்திச் சென்றதாக அறிந்தோம் என்பதாக செய்திகளை சொல்பவர்கள் என அனைவருக்குமான பதிலை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதற்கான காலதாமதம் ஏற்படுகிறது. அதையும் நான் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இவ்வாறான இந்த காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்குரியவர்கள் கண்டுபிடிக்கப்படுகிற போது முன்னாள் இராணுவ வீரர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான ஒரு காரியத்தை தான் இந்த அரசாங்கம் செய்கிறது என்பதாக இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி, பொது எதிரணியினர் போன்றோர் குற்றம் சாட்டுகின்றார்கள். எனவே மிகவும் வேகமாக இது தொடர்பிலான நடவடிக்கைகள் எடுப்பதிலே அரசாங்கம் பயப்படுகிறது என்பதுதான் இதில் யதார்த்தமான ஒரு போக்கு. ஆனால் அரசாங்கம் பயப்படக்கூடாது. இந்த விடயத்தில் தைரியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள் நாமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்றும் இந்த காணிகள் விடுவிப்பு தொடர்பாக பல விடயங்கள் இந்த அரசாங்கத்தில் நடந்து வருகின்றது. இராணுவம் விடமாட்டேன் என்று அடம்பிடித்த கேப்பாப்புலவு காணியில் 136 ஏக்கர் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று கிளிநொச்சி, மன்னார், வலிகாமம் ஆகிய இடங்களிலும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மயிலிட்டி துறைமுகம் மக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் விடுத்து வருகின்றோம். எனவே நாம் ஒரு புதிய உத்தியில், புதிய முறைமையிலே இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான காய் நகர்த்தல்களை செய்து வருகிறோம். சர்வதேசத்தின் துணையுடன் நிச்சயம் அதனை அடைவோம் என்பதான நம்பிக்கையை எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே சமயத்தில் இன்று தினகரன் பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. இணைந்த தமிழ் மொழிவழி மாநிலத்தில் முஸ்லீம் பிரதேசங்களில் முஸ்லீம்களே ஆளும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதான ஒரு கருத்தை வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பேரினவாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு தமிழ் மொழி வழி மாநிலத்தை நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்று சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவர் இத்தகைய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிகமாக 18 ஆண்டுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. இதனால் முஸ்லீம் மக்களுக்கு எவ்வாறான பாரதூரமான நிலைமைகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதை தற்போது வடக்கு கிழக்கு இணைப்பிற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே இப்பொழுது வடக்கு கிழக்கு இணைந்ததான தமிழ் மொழிவழி மாநிலம் உருவாக்க வேண்டும், அதிலே முஸ்லீம் பிரதேசங்களை முஸ்லீம்களை ஆளும் வகையிலான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதான அவருடைய கருத்தை அவர் இங்கே முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் மற்றொரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுக்கி பிடிக்கும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 37வது கூட்டத்தொடரில் மார்ச் 21 இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் இதில் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கடும் அழுத்தத்தை இலங்கைக்கு பிரயோகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவாதத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் செயலாளர் ஜைட் அல் ஹுசைன் இலங்கை தொடர்பான தனது அறிக்கையை வெளியிட உள்ளதுடன் அதில் அவரும் தனது அதிருப்தியை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் விசனத்தை இலங்கை தொடர்பில் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை அளித்த பொறுப்புக்குரல் மற்றும் அரசியல் நல்லிணக்கம் வாக்குறுதி ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில், அதேபோன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக சர்வதேச சாசனத்துக்கு இணங்க தயாரிக்கப்பட்ட சட்டம் திகதியிடப்படாமல் உள்ளமை ஏற்புடையதல் என சர்வதேச
மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையானது விரைந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கை குறித்த ஜெனிவா பிரேரணை நிறைவேற்றப்பட்டு 3 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் பொறுப்பு கூறலில் பொறிமுறை விடயத்திலும் இதுவரை சரியான முன்னேற்றம் காணப்படவில்லை என்ற சர்வதேச அமைப்புகள் 30வது கூட்டத்தொடரில் சுட்டிக்காட்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 37வது கூட்டத்தொடரில் இலங்கையின் சார்பில் வெளிவகார அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட தூதுக்குழுவினர் கலந்து கொள்ள உள்ளனர். வெளிவகார அமைச்சின் மற்றும் சட்ட மாதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளும் இந்த குழுவில் அமைந்து கல்வியில் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்திய செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை அதனை மையப்படுத்திய செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. பொதுஜன பெரமுன மகரகம நகரசபை நிராகரிப்புக்கு எதிரான மனுவும் நிராகரிப்பு, உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு என்பதான அந்த செய்தியை காணப்படுகிறது. அதுபோலவே சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்ய முடியாது, உதயங்க வீரதுங்கவுக்கு நீதிமன்றம் தடை விதிப்பு என்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. மகரகம நகரசபைக்கு பொதுஜன பெரமுன அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது. அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருந்தன. குறிப்பாக ஒரு வேட்பாளர் பெண் வேட்பாளர் ஆண் என குறிப்பிடப்பட்டிருந்தார். இவ்வாறு பிழையாக இந்த வேட்புமனுக்கள் நிரப்பப்பட்டதனாலும் புதிய முறைமை என்றதனால் இந்த வேட்பாளர்களிலே 25% பெண்களினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதிலே போட்டியிடுபவர்களுடைய பட்டியலில் 10%, அதே நேரத்தில் விகிதாசார பட்டியலில் 50% பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் பலரும் இந்த வேட்புமனுக்களை நிரப்புவதில் தவறுவிட்டிருந்தார்கள். செயலாளர்களுடைய ஒப்பமின்மையால் சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதே போன்று ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் குறிப்பிட்ட தவறுகள் காரணமாகவும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் தான் மகரகம நகரசபைக்குரிய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிராகரிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 5 வேட்பாளர்கள் அடங்கியவர்கள் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவிற்கு 3 நீதியரசர்கள் தலைமையிலான நீதிபதிகள் நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மனுவை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதே போன்றுதான் ஏனைய 14 மனுக்களும் இவ்வாறு பின்போடப்பட்டிருப்பதான செய்தியையும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதற்கு இதே போன்று பல இடங்களிலும் இவ்வாறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட இடங்களிலே பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 14 மனுக்களை இவ்வாறு தாக்கல் செய்திருந்தன. இந்த 14 மனுக்களும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான ஒரு தீர்ப்பு மேனைய இடங்களில் வெளியாகி இருக்கின்றது. இதே போன்று பல வேட்புமனுக்களும் இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வழக்குகள் மூலமாக இந்த தேர்தல்களிலே ஒரு தடை விதிக்கப்படலாம் அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் என்பதான எதிர்பார்ப்பு இப்பொழுது தவிடுபொடியாகி இருப்பதைத்தான் இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று இன்னும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்ய முடியாது என்பதாக உதயங்க வீரதுங்கவுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது. ரஷ்யாவுக்கான இலங்கையினுடைய முன்னாள் தூதுவராக இருந்த உதயங்க வீரதுங்கவினுடைய பெயரில் உள்ள காணிகளை விற்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ முடியாது என்பதாக இடைக்கால தடையை நேற்று நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. இந்த தடையை பிறப்பித்த நீதவான் இத்தடை உத்தரவை அத்தனகலை மற்றும் கொழும்பு காணி பதிவாளர்களுக்கு அனுப்பி வைக்குமாறும் பணித்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உக்ரைன் மிக் விமான கொள்வனவு சம்பந்தமாகத்தான் ஒரு சந்தேக நபராக இவர் கருதப்படுகின்ற உதயங்க வீரதுங்கவின் 8 வங்கிக் கணக்குகளை ஆராய்ந்த போலீசார் தான் நிதி மோசடி விசாரணை பிரிவில் அவருக்கு 94 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் உள்ளதாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கின்றது. இதன்படிதான் அவருக்கு இவ்வாறான ஒரு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் சர்வதேச செய்திகளின் பக்கம் அவதானத்தை சர்வதேச செய்திகள் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற போது அமெரிக்கா தொடர்பான செய்திகளை பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்களுடைய காலகட்டத்தில் அமெரிக்கா தொடர்பான செய்திகளை பார்த்தால் அது வேறு விதமாக இருக்கும். அந்த நாடு ஏனைய நாடுகளுடனான சந்திப்பு, அந்த அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் சம்பந்தமான அவர்களுடைய நிலைப்பாடு என்பதான பல விடயங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் இவ்வாறு முன்னேறுவது அல்லது சுகாதார காப்பீடு எப்படி செய்வது என்பதான விடயங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய செய்திகளை பார்க்கின்ற போது பெரும்பாலும் அவரை பற்றியதான அவரை மையப்படுத்தியதான சர்ச்சைகளைத்தான் நாம் தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. கொலைகார தலைவர்களை ஊக்குவிக்கின்றது ட்ரம்ப் பாணி என்பதான ஒரு குற்றச்சாட்டை இப்பொழுது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருப்பதைத்தான் நாம் இந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்குள்ள நாடுகள் பலவற்றில் சகைப்புணர்வின்மை அதிகரித்து செல்வதுடன் உலகளாவிய ரீதியில் கொலைகார தலைவர்களுக்கு திறந்த களத்தை தோற்றுவித்திருப்பதாகவும் முன்னணி மனித உரிமைகள் குழு இவ்வாறு எச்சரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகின் 90க்கும் மேற்பட்ட நாடுகள் தொடர்பான கணிப்பீட்டை தனது வருடாந்த அறிக்கையில் நியூயோர்க்கை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலேயே இந்த எச்சரிக்கையை அந்த அமைப்பு விடுத்திருக்கின்றது. முன்னர் உரிமைகள்
தொடர்பாக வெற்றியாளர்களாக திகழ்ந்த நாடுகள் சகிப்புணர்வு கௌரவம் உட்பட பெருமானங்களை முன்னணியில் கொண்டிருந்தனர். இப்போது அவற்றின் மீது தாக்குதல்களுக்கு இடமளிக்கப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக வெற்றி பெற்றிருந்த டொனால்டு டிரம்ப் மெக்சிகன் குடியேற்றவாசிகளுக்கு எதிராகவும் முஸ்லீம் அகதிகளுக்கு எதிராகவும் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அத்துடன் ஏனைய இன சிறுபான்மையினருக்கு எதிராகவும் பெண்களுக்கு தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் பிரசாரம் இடம்பெற்றிருந்தது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் கெனத் ரோத் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தை தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று எல்லை பாதுகாப்பிற்காக பிரான்சிற்கு பணம் கொடுக்கின்றார் திரேசாமி என்கின்ற ஒரு செய்தியும் இன்று இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரான்சின் எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைக்காகவும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் 45.5 மில்லியன் பவுன்ஸை அந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் வழங்குகின்றார் என்ற செய்தியும் உலக செய்திகள் பக்கம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவு கோருகிறது. இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு விரிவான விளக்கங்களை வழங்கிய முஷாரப் உங்களுக்கு நன்றி. நன்றி மூர்த்தி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.